அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, மகாலட்சுமி அருள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கும் செல்வம் பெருகுவதற்கும் ஒரு அற்புதமான பூஜை முறையை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்மளுடைய சேனலை வந்து இப்பதான் முத முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா, முதல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல வந்து கிளிக் பண்ணுங்க. மகாலட்சுமி பூஜையை வந்து எப்ப செய்யலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிர ஓரையில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள இந்த பூஜையை வந்து நீங்கள் செஞ்சிடணும். இந்த பூஜை வந்து வெள்ளிக்கிழமை வந்து அதிபதி வந்து சுக்கிர பகவான், சுக்கிரனுடைய அதிபதி வந்து மகாலட்சுமி. அதனால் மகாலட்சுமியை வந்து நம்ம பூஜை செய்கிறப்ப வந்து நமக்கு செல்வங்கள் பெருகும், மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் உதவோட நமக்கு கிடைக்கும். நம்ம பூஜை அறையில் வந்து சுத்தம் பண்ணிட்டு, பூஜை அறை வந்து இடம் இருந்தால் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டு ஹாலில் உங்களுக்கு வந்து எந்த இடம் வந்து சுவாமி கும்பிட வந்து ஏதுவாக இருக்கோ அந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த இடத்துல பூஜை செய்ய தயார்படுத்திக்கலாம். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு மனைப்பலகை எடுத்துக்கோங்க. மனைப்பலகையில் வந்து நீங்கள் தாமரை கோலம் வந்து போட்டுக்கோங்க. தாமரை கோலம் வந்து எல்லாரும் வந்து போடக்கூடிய எளிமையான கோலம். மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தது வந்து தாமரை, அதனால் தாமரை கோலத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க. மனப்பலகை இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே உங்களுடைய மகாலட்சுமி படம் இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் வந்து சிலை இருக்குது அப்படின்னா சிலை வச்சுக்கோங்க. நான் வந்து சிலை வைத்திருக்கேன். அந்த சிலையை வச்சுட்டு மகாலட்சுமிக்கு வந்து பிடித்தமான துளசி இருந்தால் துளசி வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட துளசி கிடைக்கல அப்படின்னா மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, உங்கள்கிட்ட எந்த பூ கிடைக்குதோ அந்த பூவை வச்சு நீங்கள் வந்து மகாலட்சுமியை நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமிக்கு வந்து சுற்றி கூட மகாலட்சுமிக்கு வந்து ரோஜா பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. நான் ரோஜா பூ வச்சு தான் நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பித்தளை தட்டு வந்து எடுத்துக்கோங்க. அந்த பித்தளை தட்டில் வந்து 5 இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பச்சரிசியை வந்து அந்த பித்தளை தட்டில் வந்து நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. அந்த பித்தளை தட்டில் வந்து நம்ம என்ன வைக்க போகிறோம்னா, ஒரு தீபம் வைக்க போகிறோம். அந்த தீபம் வந்து அகல் தீபம், நல்லா பெருசாக வாங்கி வச்சுக்கோங்க. அந்த அகல் தீபத்தை வந்து அகலை வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணிட்டு அதை சுற்றி வந்து மஞ்சளை வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் மஞ்சளை தடவிக்கோங்க. மஞ்சள் தடவின பிறகு 5 இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பச்சரிசி மேலே அந்த அகலை வந்து வச்சுருங்க. அகல் விளக்கு தான் சிறந்தது, அதனால் அகல் விளக்கே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த அகல் நிறையிற மாதிரி நீங்கள் வந்து கல் உப்பு வந்து அதில் போடணும். கல் உப்பு வந்து தான் போடணும், தூள் உப்பு போடக்கூடாது. கல் உப்பு வந்து மகாலட்சுமியின் அம்சம், அதனால் வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து உங்கள்கிட்ட வந்து தங்க நாணயம் ஒன்று இருந்தால் அதை போட்டுக்கோங்க. வசதியாக இருக்கிறவங்க தங்க நாணயம் வந்து வச்சுக்கிடுவாங்க, அப்படி இல்லாதவங்க வெள்ளி நாணயம் வைக்கலாம். அதுவும் இல்லாதவங்க செம்பு அல்லது 5 ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க. நான் 1 ரூபாய் நாணயம் தான் வச்சுருக்கேன். 5 ரூபாய் நாணயம் இருந்தால் அதையும் வச்சுக்கோங்க. இந்த கல் உப்புல வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் வச்ச மாதிரி தான் நீங்கள் நடுவில் வந்து பாதி வந்து உப்புலையும் பாதி வந்து மேலேயும் தெரிகிற மாதிரி நாணயத்தை வந்து நீங்கள் வச்சுக்கணும். வச்ச பிறகு அதுக்கு வந்து நீங்கள் வந்து சுற்றி வந்து மலரால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. 2 விளக்கு வந்து நம்ம ஏற்ற போகிறோம், அதனால 2 விளக்கும் அகல் விளக்கை இருக்கிறது. 2 அகல் விளக்கை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுங்க, திரி போடுங்க. எப்பயுமே வந்து எண்ணெய் ஊற்றின பிறகு தான் திரி போடணும். அந்த திரி போட்ட பிறகு அந்த 2 விளக்குக்குமே வந்து நீங்கள் பூ வச்சுக்கணும். பூ வச்ச பிறகு நம்ம தீபத்தை ஏற்றுறோம். தீபத்தை ஏற்றுறப்ப நம்ம மகாலட்சுமியுடைய நாமக்களை சொல்லிக்கிட்டே நம்ம வந்து தீபத்தை ஏற்றலாம். தீபம் ஏற்றிய பிறகு மகாலட்சுமியுடைய 108 போற்றி எல்லாருக்குமே தெரியும், புக்கில் வந்து இருக்கும். அந்த புக்கில் இருந்து பார்த்து நீங்கள் மகாலட்சுமி போற்றியை வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைன்னா ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார வந்து 3 தடவை சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து செல்வங்கள் எல்லாமே வந்து சேரணும், இருக்கிற செல்வம் வந்து 108 மல்லிகைப்பூ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மல்லிகைப்பூனால் நீங்கள் வந்து மகாலட்சுமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்கள். ஒவ்வொன்றா சொல்லி அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா, நெய்வேத்தியம்னு நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், பால் பாயசம் வைக்கலாம், பாலில் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு வைக்கலாம். இல்லை ஒன்றுமே சொல்கிறவங்க வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுக்கலாம். அதுவும் முடியலைன்னா வெள்ளை கட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி வச்சு நீங்கள் மகாலட்சுமி கொடுத்து நீங்கள் பூஜை செய்யணும். எப்போ பூஜை செய்யணும் அப்படின்னு பார்த்தா சாயந்தரம்தான் வந்து மகாலட்சுமிக்கு வந்து பூஜை செய்ய வேண்டிய மிகவும் உகந்த நேரம். அதனால் சாயந்தரம் 6 மணிக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள். எத்தனை வாரம் பூஜை பண்ணலாம்னா 6 வாரம் நீங்கள் பூஜை பண்ணலாம். சில பேர் வந்து தொடர்ந்து கூட நீங்கள் பூஜை பண்ணலாம். மகாலட்சுமி பூஜையை செய்ய செய்ய உங்களுக்கு வந்து செல்வம் வந்து உங்கள் வீட்டில் வந்து நிலச்சிருக்கும். எப்பயுமே வந்து வறுமைன்ற நிலை வந்து ஏற்படாது. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடியவங்க தொடர்ந்து இந்த வழிபாடை செஞ்சுக்கிட்டு வாங்க. அப்படி எங்களால் செய்ய முடியாது அப்படின்றவங்க 6 வாரம் வந்து உங்கள் மனசில் வந்து என்ன வேணும் அப்படின்றத கோரிக்கை வச்சு 6 வாரம் தொடர்ந்து செய்யுங்க. இந்த பூஜை வந்து செய்கிறனால உங்களுக்கு சிறந்த பலன்கள் வந்து கிடைக்கும். மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் வந்து உங்கள் வீட்டில் வந்து என்றென்றும் இருக்கும். இந்த பதிவு வந்து உங்கள் எல்லோருக்குமே வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.